தமிழ்நாட்டில் புதிய உச்சத்தை தொட்டது கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 36,184 பேருக்கு தொற்று. கொரோனாவுக்கு ஒரே நாளில் 467 பேர் பலி. சென்னையில் மேலும் 5,913 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. கடலூர் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பிரச்சனையால் நோயாளி மரணமடைந்த விவகாரத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு. போதுமான அளவு தடுப்பூசி இருப்பு இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற பொதுமக்கள். தமிழ்நாட்டில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை. மருத்துவ குழுவினருடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை. ஊரடங்கு நீட்டிக்கப்பட வாய்ப்பு. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரை விடுவிக்க காங்கிரஸ் எதிர்ப்பு. தமிழக அரசின் முடிவை ஏற்க மாட்டோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி திட்டவட்டம். சிதம்பரம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் மழையில் சேதமாகும் 5,000 நெல் மூட்டைகள். தமிழ்நாடு அரசு உடனே நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக பேரவைத் தலைவராக லட்சுமி நாராயணன் நியமனம். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் நியமனம் செய்து துணைநிலை ஆளுநர் உத்தரவு. கர்நாடகாவில் 7 தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிப்பு. கொரோனா நோய் தொற்று குறையாததால் மாநில அரசு உத்தரவு. 45 லட்சம் பயணிகளின் கிரெடிட் கார்டு உள்ளிட்ட விவரங்கள் கசிந்துள்ளதாக ஏர் இந்தியா அதிர்ச்சி தகவல். 10 வருட தரவுகள் கசிந்துள்ளது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அறிவிப்பு. தடுப்பூசிகள் போடுவதை அதிகரிக்காவிட்டால் கொரோனா 3வது அலை தாக்கும். விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. சீனாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஒருவர் உயிரிழப்பு, பலர் படுகாயம்.